நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சுசுகி நிறுவனத்தோட பர்க்மேன் அப்படின்ற 125cc ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஸ்கூட்டர் ரகத்தை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீமியம் ரகத்தை சேர்ந்ததுன்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இந்த பிப்ரவரி மாதம் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ 2018 இந்த வண்டியை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் அண்ட் டெய்ல் லைட் கொடுத்துருக்காங்க. பாடி மவுண்டட் விண்ட் ஸ்க்ரீன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியர் வீலில் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் வரும்னு செய்திகள் வெளியே இருக்குது. வண்டியோட டயரை பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.5 liters கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சுஜுகியில் வெளிவந்திருந்த அக்சஸ்ன்ற ஸ்கூட்டரோட இன்ஜின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த வண்டியில் பிக் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 110 kgன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா, டிவிஎஸ் என்டார்க், ஹோண்டா கிராசியா, அப்ரிலா எஸ்ஆர் 125 போன்ற வண்டிகளுக்கு போட்டியாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த பர்க்மேன் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் புதுசாக வெளிவருது. ஆனால் இதுக்கு முன்னாடியே பல வெளிநாடுகளில் இந்த வண்டியை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 125cc, 250cc, 400cc, 600cc அப்படின்னு பல மாடல்கள்லையும் சேல் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி இப்போதைக்கு 3 colors வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், கிரே கலர், அப்புறமா பிளாக் கலரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா தோராயமாக 60,000-70,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய மக்களோட மனசில் எந்த அளவுக்கு இந்த வண்டி இடம் பிடிக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இது போன்ற பல பதிவுகளை இனி வரும் நாட்களில் நாங்கள் உங்களுக்காக அப்டேட் செய்கிறோம். அதற்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.